குச்சி சாக்கி ஓனா ஜப்பானோட ஹிரோஷிமா நகரத்துல ஜாக் அப்புறம் டேனியல் அவங்க ரெண்டு பசங்களான நிக் அப்புறம் எரிக் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மம்மி மம்மி நான் கார்டனுக்கு விளையாட போகணும். இல்லப்பா இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்ப வெளிய போக வேணாம், நாளைக்கு கார்டன் போலாம். மம்மி போக விடுங்க, நாங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் சீக்கிரமா திரும்பி வந்துடுறோம். சரி ஓகே, ஆனா எனக்கு ப்ராமிஸ் பண்ணு நீ தம்பி எரிக்க பத்ரமா பாத்துப்ப அப்படின்னு. ப்ராமிஸ் மம்மி. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார்டன்ல கொஞ்ச நேரத்துல விளையாடுறதுக்காக வந்தாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்போ அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு அழகான பொண்ணு அவங்க ரெண்டு பேர் விளையாடுறத பாத்துக்கிட்டு இருந்தா. எரிக்க பார்த்ததும் அவளோட கண்ணுல வித்தியாசமா ஒரு ஒளி தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாங்க. ஏய் நான் சிக்ஸ் அடிச்சிட்டேன். ஆரிக் பாலை நீ அவ்வளோ தூரமா அடிக்காத, அத பொறுக்க, நான் ரொம்ப தூரம் போகணும். நிக்குக்கு தோணுச்சு யாரோ அவன் பின்னாடி இருக்கிற மாதிரி. அவன் திரும்பி பார்த்தான், ஆனா அங்க யாருமே இல்ல. இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் மாஸ்க் போட்டிருந்த பொண்ணு பொறுமையா எரிக்க நோக்கி வந்துகிட்டு இருந்தா. அவளுடைய கண்கள் ரொம்ப அழகா இருந்துச்சு. அவ பொறுமையா எரிக்க பார்த்தபடியே நடந்து வந்துகிட்டு இருந்தா. அவ நடக்கிறத பார்த்தா மனுஷங்க காத்துல பறந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ திடீர்னு எரிக் பால காம்பவுண்ட விட்டு வெளியே அடிச்சான். ஆரிக் நீ சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிற, நான் சொன்னல தூரமா அடிக்காதன்னு, அப்படி இருந்தோ அடிக்கிற. மாஸ்க் போட்டிருந்த பொண்ணோட முடி காத்துல வேகமா பறக்க ஆரம்பிச்சது. அவ உன்னிப்பா எரிக்கையே பாத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல அவ நடக்காமையே 3 ஃபீட் முன்னாடி வந்து நின்னான். திடீர்னு அவ இருக்கிற பக்கம் நிக் பார்த்தப்போ அவ மறைஞ்சு போயிட்டா. சாரி அண்ணா. சரி நான் பால் பொறுக்கிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும், எங்கேயோ போகாத. இப்படி சொல்லிட்டு நிக் கார்டனுக்கு வெளியே பால் தேடுறதுக்காக போனா. எரிக் ஒருத்தனே தனியா அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தான். அந்த பொண்ணு எரிக் பின்னாடி வந்து நின்னா. யார் நீங்க? தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ண போற, இத மட்டும் சொல்லு, நான் அழகா இருக்கேனா? எரிக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அந்த மாஸ்க் போட்டிருந்த பொண்ண உத்து கவனிச்சான். அப்ப அவ திடீர்னு எழுந்திருச்சு காத்துல பறக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சா. அவளுடைய கண்களும் மின்ன ஆரம்பிச்சது. சொல்லு, நான் அழகா இருக்கேனா? ஆ ஆமா அப்படின்னு சொன்னதும் மாஸ்க் போட்டிருந்த பொண்ணு ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சா. மெதுவா அவளுடைய முகத்துல இருந்த மாஸ்க் எடுத்துட்டா. அவளுடைய முழு முகமும் எரிக் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அவளுடைய முகம் ரொம்ப கோரமா இருந்துச்சு. அவளுடைய வாய் பெருசா வெட்டப்பட்டு இருந்துச்சு. அது பார்க்க ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. அவளுடைய முகத்துல இருந்த ரத்தம் வேகமா சுட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவளுடைய முடியும் காத்துல பறக்க ஆரம்பிச்சது. திடீர்னு அவளுடைய கண்ணு செகப்பா மாறுச்சு. அப்புறம் அவ காத்துல பறக்க ஆரம்பிச்சா. மெதுவா மெதுவா அவளுடைய காலும் திரும்ப ஆரம்பிச்சது. சொல்லு, நான் இப்பவும் அழகா இருக்கேனா? எரிக் முழுசா பயப்பட ஆரம்பிச்சா. அவனுக்கு வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. சொல்லு, நான் இப்பவும் அழகா இருக்கேனா? ஒருவேளை இல்லன்னு சொன்னா இது என்ன கொன்னுடும்? ஆமான்னு சொல்லிடுறேன். ஆமா. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பொண்ணோட கை பின்னாடி போச்சு. அவ ஒரு பெரிய கத்திரியை எடுத்து எரிக்கோட வாய வெட்டிட்டா. அதனால அவனுடைய முகமும் அந்த பொண்ணோட முகம் மாதிரி நடுவுல வெட்டிக்கிச்சு. அவனோட முகத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவன் துடிக்க ஆரம்பிச்சான். அவன் கீழே விழுந்து வலியில கத்திக்கிட்டு இருந்தான். அந்த மாஸ்க் போட்டிருந்த பொண்ணு ரொம்ப சத்தமா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து மறைஞ்சிட்டான். கொஞ்ச நேரத்துல நிக் பால் எடுத்துக்கிட்டு வந்தான். ஆரிக், ஆரிக், இதுக்கு கீழே விழுந்திருக்க. நிக் எரிக்கோட முகத்தை பார்த்து கத்த ஆரம்பிச்சான். அவன் முழுசா பயந்து போயிருந்தான்.
அதுக்கப்புறம் நேரா அவனுடைய வீட்டுக்கு ஓடினான். அவனுடைய குடும்பம் நேரா வேகமா கார்டன நோக்கி வந்தாங்க. எரிக், எரிக், என்ன பாச்சு உனக்கு? எரிக், கவலைப்படாத டேனியல், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போலாம். கார்டனுக்கு வந்திருந்த சில ஆட்கள் பயந்து போய் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வயசான பாட்டி முன்னாடி வந்து சொன்னாங்க, எனக்கு தோணுது இதெல்லாம் அந்த ஓனாவோட வேலைன்னு. அவ வந்துட்டா, நம்ம இடத்துக்கு அவ வந்துட்டா. ஓனாவா? கூச்சி சாக்கி ஓனா, இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. உன்னுடைய குழந்தை இறந்து போயிட்டான். இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அவனுடைய ஈமச்சடங்க செய்யுங்க. God will not forgive that lady. எனக்கு புரியல, அவ ஏன் சின்ன சின்ன குழந்தைங்களை சாகடிக்கிறான்னு. இல்ல இல்ல, என் பிள்ளைக்கு எதுவும் நடக்கல. யார் இந்த குச்சி சாக்கி? எங்களுக்கு அவள தெரியாதே. அப்போ கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸ் வந்தாங்க. முழு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த பாடிய ஜாக் டேனியல் கிட்ட கொடுத்தாங்க. நீங்க பாடிய கொண்டு போங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. ஜாக் அப்புறம் டேனியல் அவங்க பிள்ளைய அடக்கம் செஞ்சுட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. சொல்லுங்க சார், எங்க பிள்ளைய ஒரு பொண்ணு கொன்னுட்டா. அவனுடைய போஸ்ட்மார்ட்டமும் முடிஞ்சிருச்சு. ஆனா நீங்க இன்னும் ஏன் அவளை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க டேனியல், பிடிக்கணும்னா உயிரோட இருக்கணும். இது முதல் கேஸ்ல 150வது கேஸ். இந்த பக்கம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அந்த பக்கம் அந்த பொண்ணு நாகாசாக்கி நகரத்துல மறுபடியும் ஒரு குழந்தைய கொன்னுட்டா. என்ன நான் அழகா இருக்கேனா? அதுக்கப்புறம் அவ அந்த குழந்தையையும் கொன்னுட்டா. அப்படின்னா உங்களோட மகனை ஒரு ஆன்மா கொன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி ரிப்போர்ட் எழுதி அரெஸ்ட் பண்ண முடியும்? இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்க டைம்ல கூட அது இன்னொரு கொலைய பண்ணிருக்கோம். ஆனா ஏன் குச்சி சாக்கியோனா? நீங்க இவளை பத்தி கேள்விப்படலையா? அப்படின்னா நான் சொல்றேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல குசி சாக்கிங்கிற ஒரு பெண் இருந்தா. அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தா. அதை பத்தி அவளுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அவளுக்கும் சாமுராய்க்கும் கல்யாணம் ஆச்சு. குச்சிசாக்கி, நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு நீ கிடைச்சதுனால நான் ரொம்ப பெருமையா இருக்கேன். உலகத்தோட ரொம்ப அழகான பொண்ணுனா, நான் என்ன சொன்னாலும் அதை நீங்க செய்யதான் வேணும். சில வருஷத்துக்கு அப்புறம் சாமுராய்க்கு ஒரு யுத்தத்துக்கான அழைப்பு வந்துச்சு. குச்சி, நான் போருக்கு போகணும். நீ ஜாக்கிரதையாரு, அப்புறம் லெட்டர் போட்டுக்கிட்டாரு. லவ் யூ குச்சி. ஐ லவ் யூ டூ. சாமுராய் ரொம்ப நாளா அந்த யுத்தம் நடக்கிற இடத்துல தங்கியிருந்தான். ஸ்டார்டிங்ல குச்சிசாக்கி அவனுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தா. ஆனா மெதுவா மெதுவா அவ லெட்டர் போடுறத நிறுத்திட்டா. இந்த பக்கம் குச்சிசாக்கியும் எல்லா எல்லைகளையும் மீறி இருந்தா. அவ மற்ற ஆண்கள் கூட ரிலேஷன் வைக்க ஆரம்பிச்சா. குச்சி, நீ ரொம்ப அழகா இருக்க, நான் உன்னை விரும்புறேன். நான் கண்டிப்பா உனக்கானவளா இருப்ப, ஆனா ஒரே ஒரு நாளுக்கு மட்டும். நான் என்னுடைய அழக ஒருத்தனுக்கு மட்டும் கொடுக்க தயாரா இல்ல. அந்த பக்கம் சாமுராய் ரொம்ப கவலையா இருந்தான். அப்ப அவனுடைய நண்பன் அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதினான். அவன் குச்சி சாக்கிய பத்தி நடந்த எல்லாத்தையும் சொன்னான். இல்ல, நீ இந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது. நீ எனக்கு மட்டும்தானே நான் நினைச்சுக்கிட்டே இருந்த. சில நாட்களுக்கு அப்புறம் அவன் திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவன் அங்க பார்த்தா அவனோட மனைவி கூட இன்னொரு ஆளும் அவனுடைய வீட்டுல இருந்தான். யார் இவன்? நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கான்? உண்மையில நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என்னோட நண்பர் சொன்னது உண்மையா போச்சு. இப்படி சொல்லி அந்த ரூம்ல இருந்த ஆள அவன் கொன்னுட்டான். அதுக்கப்புறம் அவன் மெதுவா மெதுவா குச்சி சாக்கிய நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்தான். இல்ல, என்ன பண்றீங்க? முன்னாடி வராதீங்க. பக்கத்துல வந்து சாமுராய் வாழை வெளியே எடுத்தான். நீ அழகா இருக்கேன்னு பெருமைப்படுறல்ல? உலகத்திலேயே நீதான் அழகின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கல்ல? இந்தா வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் கோவத்துல சாமுராய் முன்னாடி வந்து குச்சி சாக்கியோட முகத்தை ஒரேடியா விட்டுட்டான். குச்சி சாக்கியோட முகம் வாய்க்கு பக்கத்துல கிழிஞ்சு போச்சு. வெட்டுனது ரொம்ப வேகமா ரத்தம் வர ஆரம்பிச்சது. குச்சி சாக்கி வலியில துடிக்க ஆரம்பிச்சா. ஏன் வெட்டினீங்க என்ன? போ, இப்ப போய் உன்னோட மூஞ்சி எல்லாருக்கும் காட்டு.
இந்த மூஞ்சி வச்சு தானே எல்லாரையும் மயக்கன. இப்ப யாரு உன்னை விரும்ப வாங்கன பாக்கலாம். குச்சிசாக்கி அங்கிருந்து ஓடி வந்து கண்ணடியில அவ முகத்தை பார்த்தா அவளுடைய முகம் பார்க்க பயங்கரமா இருந்துச்சு. இல்ல நான் அழகா இருக்கேன், நான் ரொம்ப அழகா இருக்கேன் இப்படி சொல்லிக்கிட்டே குச்சிசாக்கி அவ உயிரை காப்பாத்திக்க அங்கிருந்து ஓடினா. ஆனா ரத்தம் நிறைய போயிருந்ததுனால அவ அங்கேயே இறந்துட்டா. இது அந்த குச்சிசாக்கி தான். இவ்வளோ வருஷத்து பிறகு மறுபடியும் வந்திருக்கு. இப்போ எல்லாரையும் பழி வாங்கிக்கிட்டே இருக்கு. ஓ என்ன சொல்றீங்க நீங்க? ஹா நான் அழகா இருக்கேனானு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் அவ கேப்பா. இல்லைன்னு சொன்னா சொன்னதும் அவ கொன்னுருவான். ஒருவேளை ஆமான்னு சொன்னா அவளோட முகம் எப்படி வெட்டுப்பட்டிருக்கோ அதே மாதிரி சொன்னவங்களோட மூஞ்சிய வெட்டிடுவா. அந்த மாதிரி கேள்விக்கு நீங்க பதிலே கொடுக்கலன்னா உங்களை வீட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து வீட்டில் வச்சு உங்களை கொன்னுருவா. அப்படின்னா பதில் சொன்னாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு சாவு நிச்சயம். ஆனா இப்போ என்ன பண்றது? நீங்க என்ன பெரிய பெரிய பாதிரியார் பாரானார்மல் எக்ஸ்பர்ட், யாராலையும் அவளை கட்டுப்படுத்த முடியல. அப்படின்னா நாம என்ன பண்றது? இப்படியே விட்டுறலாமா? நான் என்ன சொல்றேன்னா உங்களோட மகனுக்காக பெரிய பாதிரியை பார்த்து பூசை பண்ணுங்க, அப்படியே பிரேயர் பண்ணுங்க. அப்படி பண்ணா பயப்பட தேவையே இல்ல. எல்லாரும் சொல்றாங்க குச்சி சாக்கியோனா ரொம்ப நாள் வரைக்கும் ஜப்பான்ல இருந்து அங்கிருந்த நிறைய குழந்தைங்களை கொன்னுட்டான்னு. என்ன நான் அழகா இருக்கேனா? நோ. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவ திடீர்னு மறைஞ்சு போயிட்டா. இப்போவும் ஜனங்க எல்லாரும் இதை பத்தி நினைச்சு பயந்துகிட்டு இருந்தாங்க. அவ எதுக்காக வந்தா? அப்படியே வந்திருந்தாலும் இப்போ எங்க போயிட்டா?